அன்புகளே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது, நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் படிகார கற்கல் இருக்கு இல்லையா, அந்த படிகார துண்டை வந்து வெளியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நிறைய வீடுகளில் திருஷ்டி கோளாறுகளுக்காக தொங்க விட்டுருப்பாங்க. இந்த படிகார துண்டை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், இதை பணவரவிற்காக எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஏன்னா நம்ம சாதாரணமாக படிகார துண்டு வந்து பெரிய பெருசாக இருக்கும், அதை வந்து வீட்டில் வெளிப்பக்கத்தில் நம்ம தொங்க விட்டுருப்போம். அதில் வந்து ஏழு வத்தல் செருகி, எலுமிச்சப்பழம், படிகார துண்டு, சங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து தொங்க விட்டுருப்பாங்க. இது வந்து வீட்டில் உள்ள திருஷ்டி கோளாறுகளை நீக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இதை வந்து எப்படி நம்ம தாந்திரிக வழியில் என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, பழைய காலத்தில் எப்படிலாம் பயன்படுத்தினாங்க, அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் இப்போ பார்ப்போம். இந்த படிகார துண்டு வந்து நம்ம சமையல் அறையில் பார்க்கலாம். நீங்கள் அந்த காலத்துலேருந்தே சமையல் அறையில் தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க. தண்ணீரை மட்டும் சுத்தப்படுத்தாது, வீட்டில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் சுத்தப்படுத்தக்கூடியதான் இந்த படிகார துண்டு. இந்த படிகார துண்டை எந்த கலர் துணியில் என்ன மாதிரி பயன்படுத்தினா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பணவரவு, பணப்பற்றாக்குறை குறைவாக இருக்குது, பணப்பற்றாக்குறையாக இருக்குது, அதே போல் ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் இருக்குது, பணவரவு வரவே மாட்டேங்குது, கொடுத்த கடன் திரும்பி வரலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சிறிய துண்டு படிகார துண்டு எடுத்துக்கோங்க. படிகார துண்டு வாங்கி அதை சிகப்பு கலர் துணியில் கட்டி நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எங்கே வேலை செய்யக்கூடிய இடமோ, இல்லைனா ஏதாவது ஆஃபீஸோ, இல்லைனா தொழில் செய்யக்கூடிய இடமோ, கடையோ, இந்த மாதிரி இடங்களில் சிகப்பு கலர் துணியில் இந்த படிகார துண்டை கட்டி தொங்க விட்டால் போதும். அதாவது அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல, கடைக்கு பொருட்கள் வாங்க வர்றாங்க, அவங்க பார்வையில் படுறது மாதிரி அந்த படிகார துண்டை சிகப்பு கலர் துணியில் நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும், பணப்பற்றாக்குறை நீங்கும், பணப்பற்றாக்குறைகள் நீங்கி உங்களுக்கு வந்து இந்த கடன் தொல்லைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தொழில் முடக்கம், கடன் தொல்லைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அது திருஷ்டி கோளாறுகளாக இருக்கலாம், இல்லை ஏவல் பிள்ளி சூன்யமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க செஞ்ச முடக்கமாக இருக்கலாம், இந்த மாதிரி இல்லைனா கிரகதோஷங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த படிகார துண்டு ஒன்று எடுங்க, அதை வந்து கருப்பு கலர் கருப்பு நிற துணியில் அதை பொதிஞ்சு வச்சு வீட்லேயோ கடையிலேயோ வெளிப்பக்கத்தில் கருப்பு கலர் துணியில் பொதிஞ்ச படிகார துண்டை வீட்டில் வாசலில் வெளிப்பகுதியில் நீங்கள் தொங்க விடணும். கடை வாசல்லையும் வெளிப்பகுதியில் தொங்க விடணும். தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி முடக்கங்கள், நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது வீட்டுக்குள்ளே வரதா இருந்தாலும் எதுவுமே வராது, ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான கடன் சுமையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க, இந்த கடன்லேருந்து மீளறதுக்கே வாய்ப்பே இல்லை அப்படி நினைக்கிறவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு வெற்றிலை வாங்க, கொஞ்சம் போல் குங்குமம், ஒரு வெற்றிலை வாங்கி அந்த வெற்றிலைக்குள்ளே இந்த படிகார துண்டை வச்சு கொஞ்சம் போல் குங்குமம் வச்சு அரச மரத்தை அடிப்பகுதியில் ஒரு சிறிய பள்ளம் தோண்டி அதில் புதைச்சி வைங்க. இதை நீங்கள் எந்த சமயத்தில் பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த மாதிரி என்னுடைய கடன் தொல்லைகள்லாம் நீங்கி எனக்கு வந்து பணவரவு அதிகமாக வரணும் இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு வெற்றிலை, ஒரு படிகார துண்டு, கொஞ்சம் போல் குங்குமம் போட்டு அந்த வெற்றிலையை மடக்கி அப்படியே பொதிஞ்சு நேராக ஏதாவது அரச மரம் இருக்குன்னு சொன்னால் அரச மரத்து அடிப்பகுதியை கொஞ்சம் பள்ளம் தோண்டி இந்த பொருட்களை அதுக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு வந்துடணும். இது வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்படி தொடர்ந்து மூன்று புதன்கிழமைகள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பெரிய பெரிய கடன் சுமைகள்லேருந்து நீங்கள் மீளலாம். வியாபாரத்தில் அதிகமான எதிரிகள் தொல்லைகள், மற்றவங்க வந்து நம்மளை வியாபாரம் பண்ண விட மாட்டாங்க, நமக்கு போட்டியாக நிறையா செயல்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் முன்கூட்டியே சொன்னது போல தான் படிகார துண்டு எடுத்துக்கங்க, கருப்பு துணியில் கட்டி கடை வாசலின் வெளிப்பக்கத்தில் நீங்கள் தொங்க விட்டுருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. வீட்டில் நம்ம தூங்கும்போது அடிக்கடி கெட்ட கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வரும்போது அந்த கெட்ட கனவுகள்லேருந்து கெட்ட கனவுகள் வருதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு தீய சக்திகளால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல நம்ம தூங்கக்கூடிய இடத்துலையும் தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, அப்போ அந்த தீய சக்திகளால் நமக்கு கனவுகள் வந்து கெட்ட கெட்ட கனவுகளாகவும் பயம் காட்டுற விதத்துலையும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கருப்பு துணியில் ஒரு சிறிய துண்டு படிகார துண்டை எடுத்து தலையணைக்கும் அடிப்பகுதியில் வச்சுட்டு தூங்குங்க, உங்களுக்கு கெட்ட கனவே வராது, வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கி நன்மையான காரியங்கள் தான் நடக்கும், நல்ல கனவு தான் வரும், கெட்ட கனவு வராது, உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இந்த படிகாரத்தை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம். இந்த படிகாரத்தை தண்ணீரில் கலந்து நீங்கள் தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சா போதும். இது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாமே நீங்கிரும், உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் திருஷ்டிகளை போக்கக்கூடிய இந்த விஷயங்களால் நீங்கள் வந்து நிச்சயமாக திருஷ்டி கோளாறுகள், வேறு கடன் தொல்லைகள், பணப்பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் வந்து மீண்டு ஒரு செல்வ வளத்தை அடைய முடியும்.
நிச்சயமா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் வழக்கமா நான் சொல்லக்கூடிய விதத்துல பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து வீட்டில் உள்ள பெண்களே பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒரு நல்வாழ்வு அமையும். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.